நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மாவை ஏழு திரைகள் மறைத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஏழு திரைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த திரைகள் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து இந்த திரைகள்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் திரையாகிய கருப்பு திரையை பற்றி இந்த வீடியோவில் பேசுவோம். ஸோ அப்புறம் அப்கமிங் வீடியோஸில் அடுத்தடுத்த திரைக்கு நம்ம போகலாம், சரிங்களா? ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அந்த கடவுளை வந்து பரிபூரணமாக எங்கும் நிறைந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொல்கிற ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடவுள் வந்து எந்த ஒரு மறைப்பும் இன்றி நித்தியானந்தமாக விளங்கி கொண்டிருக்கிறார். அவங்க சொல்கிறபடி பார்த்தா கடவுள் வந்து எந்த ஒரு மறைப்பையும் உருவாக்கலை. ஸோ இந்த ஞானிகள் பார்த்தீங்கன்னா சத்தியம் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது கடவுள் வந்து எந்த ஒரு மறைப்பையும் வந்து ஏற்படுத்தி கொள்ளவும் இல்லை, அவர் வந்து எதையும் வைத்து தன்னைத்தானே மறைச்சிக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஞானிகள் சொல்கிறாங்க. இதை நம்பலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மை சொன்னால் இந்த ஞானிகள் அவர்களுக்கு வந்து பொய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால் கண்டிப்பாக நம்ம அவர்களை நம்பலாம். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்ந்து தெரிந்து கொள்ளணும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டக்கூடாது இல்லையா. அதனால் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இப்போ உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அதை மறுத்து பேசணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. அதுக்காக அது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட நம்பிக்கையை ஏற்றுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் உண்மையை வந்து நமக்கு தெரியாது. கடவுள் என்ன, கடவுளோட நிலை என்ன, கடவுளின் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் கடவுள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கக்கூடிய அந்த தன்மையோ நமக்கு கிடையாது. ஆனால் நம்மளை மீறிய ஒரு பெரும் சக்தி இருக்குது, அது வந்து இந்த பிரபஞ்சத்தையே வந்து இயக்கி கொண்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடியுது இல்லையா. ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி தான். நீங்கள் கடவுள்ன்ற பேர் வச்சு கூப்பிடலனாலும் ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து ஒத்துக்கிறாங்க. அந்த பெரும் சக்தியை தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்னு ஒரு பெயர் வச்சு நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து விளங்கி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த தெளிவு உண்டாகாதவரை, உண்மை அறியப்படாதவரை என்ன ஆகும், கடவுள் வந்து நம்மளுடைய காட்சிக்கு கண்டிப்பாக வந்து தெரியவே மாட்டார், கரெக்டா? இப்போது இந்த உண்மை அறியாமையால் தான் கடவுள் காட்சி விளங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த உண்மையை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அறியாமையே தான் பெரும் மறைப்பாக நமக்கும் கடவுளுக்கும் நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த அறியாமை அப்படின்ற திரை தான் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் மனிதனுக்கு வந்து ஒரு தடையாகவே இருக்குது. ஸோ உண்மையில் வந்து பார்த்திங்கன்னா திரை அப்படின்றது எதுவுமே கிடையாது. அதனால தான் இதை வந்து மாயா திரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உண்மையாக அங்கே திரை கிடையாது, ஆனால் திரை இருப்பது போல் ஒரு மாயை உருவாவதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாயா திரைன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாங்கொட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாங்கொட்டை உங்ககிட்ட காட்டி நான் சொல்கிறேன், இந்த மாங்கொட்டையில் வந்து ஒரு கனி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் வச்சுக்கோங்களேன், யாருமே வந்து நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த கொட்டையை வந்து நான் நட்டு அது வந்து முளைத்து அது வளர்ந்து அது வந்து பூத்து பிஞ்சாகி காய்த்து பழுக்கும் பொழுது அந்த கனி இருக்கு இல்லையா, அப்போ எல்லாரும் நம்புகிறாங்க. இதே போல் ஒரு அணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் உண்மை அப்படிங்கிறது எப்படி வெளியாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். மொத்தமாக வந்து ஏழு நிலைகள் சொல்கிறாங்க. முதல் நிலை வந்து பார்த்திங்கன்னா விதை நிலை, அதாவது வந்து ஒரு அணு வந்து சடபூத நிலையில், அதாவது உயிர் உணர்வே இல்லாது இருள் மூடிய விதை நிலையில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் உணர்வு கிடையாது, இருள் நிலையில் இருக்கக்கூடிய விதை நிலை, இது முதல். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டு அந்த முளை ஏற்படும் இல்லையா, அப்போ முளை நிலை அப்படிங்கிறத இரண்டாவது நிலையாக சொல்கிறாங்க. மூன்றாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா மேல் தாவரம் உயிராகி வளர்ந்து எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய மூன்றாவது நிலை. நான்காவது நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த உயிர் உணர்வு மனிதனின் மன அறிவை வெளிப்படுத்தின நிலை, சரிங்களா? இப்போ உயிர் உணர்வுலேருந்து மன அறிவை வந்து வெளிப்படுத்தின ஒரு நிலை வந்து நான்காவது நிலை. ஐந்தாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மன அறிவு இருக்கு இல்லையா, அது வந்து ஆன்ம ஞானத்தை வழங்கிய நிலை, இது வந்து ஐந்தாவது நிலை, சரிங்களா? மன அறிவு வந்து ஆன்ம ஞானத்தை வழங்கிய நிலை ஐந்தாவது நிலை. ஆறாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா ஆன்ம அறிவுக்கு மேல் அருள் விளக்க நிலை. ஸோ இந்த அருளால் தான் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் நிலை வந்து ஏழாவதாக வெளியாகும், சரிங்களா? இப்போ ஏழாவது நிலையில் தான் வந்து கடவுளின் நிலை வந்து நமக்கு வெளியாகும். ஸோ மொத்தம் ஏழு நிலைகள் வந்து சொல்லியிருக்காங்க, இப்படி தான் வந்து கடவுளின் உண்மை வந்து வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கடவுள் உண்மை அப்படிங்கிறத அறியப்படுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த சடபூத நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிர் உணர்வு அதுக்கப்புறம் அறிவு ஞானம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வளர்த்து கொண்டே வருது, வளர்க்கப்பட்டு வருகிறது. இந்த செயலை தான் கடவுள் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இந்த உலகத்தில். இதை ஏழு திரைகள் மூலமாக நமக்கு வந்து வள்ளலார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதில் முதல் திரையானது வந்து கருப்பு திரை. ஸோ இந்த கருப்பு திரையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரவின் மாமாயை கரும்பெரும் திரை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்க வச்சுக்கோங்க, இந்த அழிவில்லாத அணுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது இந்த சடபூத அணுக்கள், அதுக்குள்ளே வந்து கடவுள் இருக்காரு.
அவர் வந்து என்ன பண்ணுறாரா, அந்த அணுக்கள் எல்லாத்தையும் ஒன்று கூடி அதுக்கு வந்து ஒரு பொருள் வடிவம் கொடுக்குறாராம். இப்போ ஒரு கல் எடுத்துக்கோங்க, அந்த கல்லுக்கு வந்து உயிர் கிடையாது, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சட பூத அணுக்கள் இருக்குது, அதுக்குள்ளே வந்து கடவுள் இருக்காரு அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த அணுக்களுக்கு வந்து உயிர் கிடையாது, இப்போ அதில் வந்து உயிர் உணர்வு இல்லை. ஸோ ஆனால் ஒரு பொருள் உருவாயிடுச்சு, கரெக்டாக ஒரு கல் உருவாயிடுச்சு. அதே கல்லை வந்து சிதைச்சிங்க வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக சிதைச்சி சிதைச்சி கடைசியாக அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அணு துகள்களாகவும் மாறிவிடும். கரெக்டாக இந்த ரெண்டு ப்ராசஸுமே நடக்குது. ஆனால் இப்படி நடந்தாலும் அந்த ஒரு அணு இருக்கு இல்லையா, அது வந்து என்றைக்குமே வந்து அழிக்கப்படுவதே கிடையாது. அணு அப்படிங்கிறது என்றைக்குமே கான்ஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் கடவுள் சக்தி அப்படிங்கிறது அந்த அணுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து யாருமே அறியப்பட்டதே கிடையாது இல்லையா. ஸோ இந்த இருள்மயமான அந்த மாயா பூத அணுக்குள்ளே இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார் கடவுள் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் மூலமாக நமக்கு வந்து உணர்த்துறாங்க. அது என்ன பாடல் அப்படின்னா, கரவின் மாமாயை கரும்பெரும் திரையால் அரசேது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா திரைகள்னால் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறமா கருப்பு திரை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் மற்ற திரைகள் பற்றிலாம் வந்து வீடியோ போடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.